பாராட்டி பேசிய தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண். பவன் கல்யாண் தென்னிந்தியா முழுக்க பிரபலமான மனிதர், திரைப்பட நடிகர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர் மட்டுமில்லாமல் அரசியல்வாதியும் ஆவார். இவர் தெலுங்கு நடிகரும் அரசியல்வாதியுமான சிரஞ்சீவியின் இளைய தம்பி, ஜனசேன கட்சியின் நிறுவனர். கட்சியை தொடங்கிய பிறகு படத்தில் நடிப்பதில்லை என விலகியிருந்தாரு. 2 வருடங்கள் கழித்து மீண்டும் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்காரு. அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை தெலுங்கிலும் ரீமேக் ஆன வக்கீல் சாப் படத்தில் நடித்துட்டு இருக்காரு. இவரது பிறந்த நாளை முன்னிட்டு பலரும் ட்விட்டரில் வாழ்த்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் பவன் கல்யாணுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்திருக்காரு. இதையடுத்து சிவகார்த்திகேயனுக்கு நன்றி தெரிவித்து பவன் கல்யாண் பதிவிட்ட ட்வீட் பலரது கவனத்தை பெற்றிருக்கு. அன்பார்ந்த திரு சிவகார்த்திகேயன், உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. நீங்கள் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். உங்களின் ஊதா கலர் ரிப்பன் பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ முறை அதை கண்டு ரசித்திருக்கிறேன் என பதிவிட்டிருந்தாரு. இதற்கு பதில் தந்த சிவகார்த்திகேயன், உங்கள் பதிலை காண மற்றற்ற மகிழ்ச்சியாக உள்ளது சார். ஊதா கலர் ரிப்பன் பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தது என அறிந்து மனம் மகிழ்ந்தேன். நேரம் ஒதுக்கி அன்பை வெளிப்படுத்தியமைக்கும் உங்கள் கனிவான வார்த்தைகளுக்கும் மிகப்பெரிய நன்றி சார் என பதில் ட்வீட் செய்திருக்காரு. கொரோனாவால் சோகத்தில் இருக்கும் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் தரும் தளபதி. தற்பொழுது வரை தியேட்டர்கள் மூடப்பட்ட நிலையில் தான் இருக்கு. இந்த நிலையில் வரும் அக்டோபர் 1 முதல் அரசு தியேட்டர்கள் திறக்க அனுமதி அளிக்க வாய்ப்புள்ளது என தமிழ்நாடு தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் தெரிவித்திருக்காரு. அதனால் தியேட்டர்கள் விரைவில் திறக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு சினிமா துறையினர் மற்றும் ரசிகர்களிடையே எழுந்திருக்கு. தியேட்டர்கள் திறக்கப்பட்டாலும் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் வெளியாவது இன்னும் தாமதம் ஆகலாம் என்று கூறப்படுது. இந்த நிலையில் தற்போது மாஸ்டர் படத்தினை 2021 பொங்கல் பண்டிகைக்கு வெளியிடலாம் என படக்குழு பரிசீலித்து வருவதாக கூறப்படுது. மாஸ்டர் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்தால் அதற்குள் கொரோனா அச்சுறுத்தல் குறைந்து ஓரளவு சகஜ நிலை திரும்பி மக்கள் மீண்டும் தியேட்டருக்கு வர ஏதுவாக இருக்கும் என படக்குழு எண்ணுகிறது. அப்படி மாஸ்டர் படம் பொங்கலுக்கு தள்ளி போனால் இந்த வருடம் விஜய் நடிப்பில் ஒரு படம் கூட வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் நடிக்க வந்ததிலிருந்து ரிலீஸ் இல்லாத வருடம் இதுவாகத்தான் இருக்கும். மேலும் அடுத்து முருகதாஸ் இயக்கத்தில் அவர் நடிக்க உள்ள தளபதி 65 படத்தை விரைவில் துவங்கி 2021 தீபாவளி பண்டிகைக்காக வெளியிட வேண்டும் என விஜய் முடிவெடுத்திருக்காரு என்று கூறப்படுது. அதற்கு ஏற்றார் போல ஷூட்டிங்கை திட்டமிட விஜய் கூறியிருக்காராம். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ள தளபதி 65 படம் மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட இருக்கு. 2 கட்டங்களாக முழு படத்தையும் முடித்து படத்தை விரைவில் ரிலீஸ் செய்ய படக்குழு தயாராகிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு வெளியிட இருந்த மாஸ்டர் படத்தை அப்படியே நிறுத்திவிட்டு நேரடியாக 2021 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் செய்து விடலாம் என பக்காவாக ஸ்கெட்ச் போட்டிருக்காராம் தளபதி. அது மட்டும் இல்லாமல் 2021 தீபாவளிக்கு விஜய் மற்றும் ஏ.ஆர். முருகதாஸ் கூட்டணியில் உருவாகும் தளபதி 65 படத்தையும் வெளியிட திட்டமிட்டிருக்காங்களாம். விஜய் மற்றும் முருகதாஸ் கூட்டணியில் உருவாகும் 4 படங்களும் தீபாவளி வெளியாவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல் வசூல் பார்த்துவிட வேண்டும் என முடிவு செய்திருக்காராம் விஜய். விஜயின் இந்த பிளான் தற்போது கோலிவுட் வட்டாரங்களில் பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாஸ்டர் படம் தற்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்து கொண்டிருக்கு. அந்த படம் வெளியானால்தான் மக்கள் அதிக அளவில் தியேட்டருக்கு வர துவங்குவார்கள் எனவும் சினிமா துறையினர் நம்பிட்டு இருக்காங்க. அதனால் விரைவில் ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று பல்வேறு சினிமா துறை பிரபலங்களும் கேட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சூர்யா நடித்து முடித்திருக்கும் சூரரை போன்ற படம் நேரடியாக ஓடிடி இணையதளத்தில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாஸ்டர் படம் தான் சினிமா துறையை சகஜ நிலைக்கு கொண்டு வரும் என்று அனைவரும் நம்புகிறார்கள்.